வெல்கம் டு பேட்டை கைஸ் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் மேட்டூர் டேமை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஒன் டே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சுற்றி பார்க்குற அளவுக்கு இங்கே இடங்கள்லாம் இருக்குது. மேட்டூர் டேம் பார்க் எப்படி இருக்குது, அங்கே என்னென்ன வசதிகள்லாம் இருக்குங்கிற விஷயத்தையும், அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கேருந்து பார்க்கும்போது டேம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், அங்கே மீன்லாம் சீப்பாக கிடைக்கும், அந்த மீன்லாம் வாங்கி நம்ம கொடுத்து சமைக்கிற மாதிரி வசதிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு முழு தகவலும் கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் சேலம்லேருந்து போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது பதினாறுக்கன் பாலம். இது எல்லோரும் போகிற வழியிலேயே இருக்கும். நம்ம பாலத்தில் நின்று இதை ரசிச்சுட்டு போகலாம். டேம் ஃபில் ஆச்சுன்னா இதில் தண்ணி வரும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது பார்க். இந்த பார்க் பார்த்தோம்னா எப்பயுமே கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய விளையாடுறதுக்கு தூரிகள் இதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபில்லாக இருக்கும். குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான். அது இல்லாமல் பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும். ஒரு பிக்னிக் மாதிரி நம்ம ஃபேமிலியே போனாலும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கே பாம்பு, முதலை, இந்த சின்ன சின்ன பறவைகள், எலிகள், முயல் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு அழகாக நம்ம காட்டிக்கிட்டு வரலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்குலாம் ஒரு ஃபீல் ஆகும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் பொருட்கள் கொண்டு வரீங்கன்னா தாராளமாக பார்க்குள்ளே கொண்டு வரலாம். இங்கே வரவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் சமைக்கிறதுக்கு பொருட்கள்லாம் எடுத்து கொடுத்துட்டு அதை சமைச்சு பார்க்குள்ளே கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு இங்கே ரிலாக்ஸாக படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம்தான் அவங்கெல்லாம் போகிறாங்க. பார்க்குக்கு வெளியிலே பார்க்கிங்லாம் இருக்குது. நீங்கள் அங்கே டூ வீலர் ஃபோர் வீலராக பார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் அடுத்தது குளத்தூர் ரோட்லேயே வந்தோம்னா தான் மேட்டூர் டேம் அந்த வியூ பாயிண்ட் இருக்குது. இது இப்போ பவளவிழா வியூ பாயிண்ட் சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடங்களில் இது ஒன்று. இந்த இடத்துக்கு தனியாக நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். இந்த இடத்துல லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த பில்டிங்கில் ஏறி பார்க்குற மாதிரி அதுக்கும் டிக்கெட் தனியாக கொடுப்பாங்க. லிஃப்ட் ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் அந்த டிக்கெட்டும் வாங்கிட்டு உள்ளே வரலாம். இந்த இடத்த பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப அதிசயமாக தெரியும். அந்த டேம் கட்டுறப்ப எடுத்த ஃபோட்டோஸ்லாம் அழகாக வச்சுருப்பாங்க. அந்த டேமோட பிளான் வச்சுருப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட பார்க்க வேண்டிய இடங்கள் இது ஒன்று. மேலே போய் நம்ம பார்க்குறப்ப நம்ம டேமோட வியூ இப்படி தான் தெரியும். ஃபுல் வியூ அழகாக தெரியும். 360 டிகிரிஸ்க்கு நம்ம மேலே இருந்து நம்ம பார்க்கலாம். மேட்டூர் டேம் தண்ணியை பயன்படுத்துகிற நாம அதோடய வரலாறு தெரிஞ்சுக்கிற தப்பு கிடையாது. இந்த இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் அதோடய வரலாறு முழுசாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை கட்டின இன்ஜினியர் யார், அவருடைய நினைவாக இருக்கிற அந்த தூண்கள்லாம் இங்கே தான் இருக்குது. நம்ம அழகாக பார்க்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு அதை பற்றி சொல்லி கொடுக்கலாம். மேலே டேமோட அழகெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு நம்ம கீழே வரலாம். கீழே வந்தோம்னா அழகாக ஒரு கார்டன் செட்டப் இருக்குது. அந்த கார்டனில் நம்ம ரசித்து விளையாடலாம். அடுத்தது இங்கே முள்ளிங்ஸ் பாயிண்ட்டுன்னு இருக்குது. இங்கே சர் கிளெமன் முள்ளிங்ஸ் அப்படிங்கிறவர் தான் சீஃப் இன்ஜினியராக இருந்து இந்த மேட்டூர் டேமை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவர், அதாவது கட்டினவர். அவர் நினைவாக இந்த நினைவு தூண் வந்து இங்கே வச்சுருக்கிறாங்க. அது இல்லாமல் பவள விழாவை கொண்டாடுறதுக்காக ஒரு நினைவு தூணும் இங்கே இருக்குது. இது ரெண்டையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். நீங்கள் காலையில் டேமுக்கு வந்தாவே இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் மீன் வாங்கலாம். இது வந்து ஒரு நியாயமான விலையில் மீன் கிடைக்கும். ரசீது போட்டு கொடுக்குறாங்க. டேம் பார்க்குக்கு ஆப்போசிட்லேயே இந்த இடம் இருக்குது. இங்கே வந்தோம்னா நம்ம சீப்பாக மீன் வாங்கிக்கலாம். இந்த இடத்துக்கு பின்னாடியே மீன் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேயே கொடுத்து சமைக்கிற மாதிரி நிறைய கடைகள்லாம் இருக்குது. இது வந்து நாங்கள் சமையல் பண்ணி சாப்பிட்ட கடை. இந்த கடையில் நல்லா இருந்துச்சு டேஸ்ட் எல்லாமே. இந்த கடையோட நம்பர் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் கொடுக்குறோம், உங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள். அது இல்லாமல் இந்த கடையில் சமைச்சு கொடுத்த மீனோட குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் மீன் வறுவலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் காலையிலே வந்துட்டு இங்கே மீன்லாம் எடுத்து கொடுத்துட்டு சமைக்க சொல்லிவிட்டு நாங்கள் பார்க்குள்ளே போயிட்டோம். அப்போ தான் நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். நாங்கள் பார்க்கு எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு கடைசியாக வெளியில் வரப்போ இந்த டேம் சைடில் போகிற வாய்க்காலில் குளிக்கலாம். இது கொஞ்சம் நீங்கள் சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும். இது இல்லாமல் பார்க்குக்கு அந்த பக்கம் அந்த மீன் கடைங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு வாய்க்கால் இருக்கும், அங்கேயும் குளிக்கலாம். பொதுமக்கள் குளிப்பாங்க, பார்த்து ஜாக்கிரதையாக குளிச்சுட்டு வாங்க. நாங்களும் குளிச்சுட்டு வந்தோம். இந்த வீடியோவில் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.